நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 17 செவ்வாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நச்சீதியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்த அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கே எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டுக்கு மீட்புண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிடமகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தன் வழியை உணர்பவன் உயிரோடு இருக்கின்றான், பிறர் வழியை உணர்பவன் வாழ்கின்றான். உணருதல் என்பது பல வடிவங்களிலே வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒன்று. உணருதல் என்பது செவிமெடுத்தலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பரிவான அணுகுமுறையாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கையை ஊட்டக்கூடிய நம்முடைய தொடுதலாக இருக்கலாம். ஏன் மௌனமாக நம்முடைய நேரத்தை செலவழிப்பதாக கூட இருக்கலாம். எதுவாக இருப்பினும் ஒன்று மட்டும் உண்மை, ஒருவரின் உணருதல் இன்னொருவருக்கு கண்டிப்பாக புற அகமாற்றத்தை கொண்டு வரும். நம் ஒவ்வொருவரின் அணுகுமுறையை பொறுத்தே உறவுகளும் மாற்றங்களும் கலந்துரையாடல்களும் அரங்கேறும் என்பதை நம் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நேர்மறையான நலமான ஒரு அணுகுமுறைத்தான் இன்றைய நற்செய்தியில் நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகின்றார். இன்றைக்கு லூக்கா நற்செய்தியின் 19 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம் எல்லோருக்கும் பரிச்சயமான குள்ள மனிதனான சக்கேயுவை பற்றி வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே பதிவு செய்திருக்கின்ற ஒரு நிகழ்வாகும் இந்நிகழ்வு. வேறு எந்த நற்செய்தியிலும் இந்நிகழ்வு இடம்பெறவில்லை என்பதே சிறப்பான ஒன்றாகும். வேறு சக்கேயினும் பெயர் ஒரு எபிரேய பெயராகும். இவன் ஒரு யூதன். இவன் யூதனாக இருந்தாலும் யூதர்களிடத்திலே வரி வசூலிக்கின்ற ஒரு நிலையில் இருந்தான். எனவே யூதர்களின் அணுகுமுறை சக்கேயுவின் இடத்தில் சற்று வித்தியாசமாக பரிதாபமாக இருந்தது. ஒரு சில விவிலிய அறிஞர்கள் இந்நிகழ்வு ஒரு நலம் அளிக்கும் நிகழ்வு என்கின்றனர். காரணம், சக்கேயுவின் முழு ஆளுமையும் வாழ்வு முழுவதுமே நலம் பெறுகின்றது. அதேபோல் லூக்கா நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கின்ற இறுதி அற்புதமாகவும் மிராக்கிள் ஸ்டோரி இது இருக்கின்றது. நம் வாழ்க்கைக்கு இதிலிருந்து எவற்றை பெறப்போகின்றோம்? சக்கேயு வரி வசூலிக்கும் தொழிலை செய்ததால் எல்லா மக்களும், ஏன் சொந்த உறவுகள் கூட, ஒரு மாறுபட்ட வழியை தரக்கூடிய அணுகுமுறையை கொண்டிருந்தார்கள். அவனின் உள்ளுணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, அவனோடு நேரத்தை செலவிடவில்லை, சத்தமில்லாத காயங்களை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கல்ல,
அன்றைக்கே தனிமைப்படுத்துதல் உதயமாகிவிட்டது. ஆம், சொந்த உறவுகளின் எதிர்மறையான அணுகுமுறையால் அன்றைக்கே சக்கேயு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டான். ஆனால் இவனுக்கு இறுதியில் ஊக்கம் தந்தது, மாற்றமும் மகிழ்ச்சியும் அள்ளித்தந்தது இயேசுவின் பரிவான அணுகுமுறையே. உண்மைதான் பாருங்களேன், இயேசுவின் கனிவான பார்வை, தீர்ப்பிடாத வார்த்தைகள், எதிர்பார்ப்பில்லாத நேர செலவழிப்பு, தன்னை நம்பி வந்தவனுக்கு மீட்பு என்ற இலவச பரிசு, இதுவல்லவா நேர்மறையான அணுகுமுறை, நலம் தரக்கூடிய சந்திப்பு. இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கப்படுவதும் இதுவன்றோ? மீட்பை தேடி, மன அமைதியை தேடி, விடுதலையை மன மகிழ்ச்சியை தேடி, ஆறுதலான இரண்டு வார்த்தைகளை தேடி, நம்பிக்கையான கரங்களை தேடி, தீர்ப்பிடாமல் தீர்வு காண நம் செவிகளை தேடி வருபவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர். சிந்திப்போம், அவர்களிடத்தில் நம் அணுகுமுறை எப்படி உள்ளது? செவிகளை திறந்திருக்கின்றோமா? நேரத்தை செலவழித்திருக்கின்றோமா? தன்னம்பிக்கையின் கரங்களை கொடுத்து தூக்கி இருக்கின்றோமா? ஒருவேளை இக்கேள்விக்கு நம் வாழ்வில் பதில் ஆம் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். காரணம், தன் வழியை உணர்பவன் உயிரோடு இருக்கின்றான், பிறர் வழியை உணர்பவன் வாழ்கின்றான். வழியினால் துவண்டு போயிருக்கின்ற சக்கேவுகளை மீட்டெடுக்க புறப்படலாமா? ஜபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்களுக்கு செவிகளையும் பார்வைகளையும் வார்த்தைகளையும் கரங்களையும் கால்களையும் கொடுத்தது நன்மைத்தனத்திற்காக, அடுத்தவர்களை மீட்டெடுப்பதற்காக என்பதை இன்றைக்கு உணர வைத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வருபவர்களுக்கு நேரத்தை செலவழிக்க, செவிகளை திறந்து வைக்க, தீர்ப்பிடாத வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்க, கனிவான கரங்களை கொடுக்க, தேடி சென்று அவர்களை அரவணைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் செவிகள் அடுத்தவர்களின் வளர்ச்சிக்காக மீட்புக்காக பயன்பட கிருபை புரியும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.